ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சீனி மிட்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதே நம்ம தேன் மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க, இது தேன்லாம் இருக்காது, நம்ம சீனி மிட்டாய் தான், சக்கரை பாக்கில் தான் போடுவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல் ஒரு 50 கிராம் மாவு எடுத்திருக்கேன், இட்லி மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 50 கிராம் சக்கரை வச்சுருக்கேன். அப்புறம் சோடா, இது பேக்கிங் சோடா ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் கலருக்கு நமக்கு என்ன கலர் சேர்க்குறோமோ ஃப்ளேவர் எதுவும் சேர்த்துக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், மாவு கெட்டியாக இருக்குது. அதில் சோடாக்கும் இந்த கலர் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். பாகுக்கு கொஞ்சம் மாத்திரம் போதும். கீழே நம்ம வச்சுருக்கிற அந்த சர்க்கரை இதில் போட்டுக்கலாம். அதெல்லாம் கரைஞ்சி பாகாகட்டும். அந்த பாகு ரெடி ஆகட்டும். நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஸ்டவ்வில் எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு ஸ்பூனில் நம்ம மாவு எடுத்து அப்படியே சின்ன சின்னதாக நம்ம எண்ணெய் ஷேப் வேணுமோ அதை ஊற்றிட்டே போதும். சின்னதாக வேணால் சின்னதாக ஊற்றிக்கலாம், பெருசாக வேணால் நம்ம பெருசாக ஊற்றிக்கலாம். நம்ம சைஸுக்கு தந்தாப்பில் நம்ம எடுத்துடலாம். அடுத்தது போட்டுக்கலாம். போட்டாச்சு. வெந்தெண்ணெய் எடுத்துக்கலாம். சக்கரை பாகு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அதை நிப்பாட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்துடுச்சு. நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற அந்த மாவில் பொறிச்சு வச்சதை எடுத்து சக்கரை பாகில் போடலாம். கொஞ்சம் ஊற விடுவோம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறுட்டுது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், மொத்தமாக போட்டால் இடம் இருக்காது. இது இப்போ 10 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ ஊறுனதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு சீனி மிட்டாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.